அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் பொண்ணும் சேர்ந்து இன்றைக்கி தர்பூசணி ஜூஸ் வந்து போட போகிறோம். இது போடுறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாப்பா பாருங்கள், பழத்தை வந்து கட் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, ரெண்டு நாளாக ஃபீவராக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்பயோ எடுத்திருந்தேன், இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அவளை இந்த பழம் வந்து கட் பண்ண சொல்லி ஜூஸ் குடிப்பா, அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து சரி கட் பண்ணி பார்க்கட்டும், அவளே வந்து கட் பண்ணி அவளே ஜூஸ் போட்டோன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். அவளும் நானும் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஜூஸை வந்து போட்டிருப்போம். நான் தனியாக போட்டிருந்தா கூட போட்டிருப்போம் போல். என் பொண்ணுக்கு வந்து எடுத்து கொடுத்து போட பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க கரண்டியில் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள். தர்பூசணி மட்டும் நல்லா பழுத்து இருக்கிறதுனால அழகாக வந்துட்டு கரண்டியில் எடுக்கப்போது அழகாக எடுக்க வந்துருச்சு. அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் வந்து ஜூஸ் வந்து நான் போட போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா எப்படி சொல்ல, நல்லா இனிப்பான பழம் போல் இது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. அந்த விதெல்லாம் வந்து மேலே வந்துடும். பாப்பாவே ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஒன்று ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே கொட்டிக்கிட்டே இருந்தா. கடைசியாக என்ன பண்ணேன், கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு வந்து போய், அதாவது அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் கண்ணாடி டம்ளரு. இது பெங்களூரில் டி மார்ட்டில் வந்து நான் ஆசையாக வாங்கினது. அது இங்கே வந்து உடஞ்சிருச்சு. அது என் பொண்ணு வந்து தள்ளி விட்டுட்டா. அங்கே அது மேலே வச்சது நான் தான், என் மேலே தான் தப்பு இருக்குது. அது மேலே வச்சது எங்கேயாச்சும் ஓரமாக வச்சுருக்கணும். நாங்கள் வந்து பக்கத்துலேயே வச்சதுனால பாப்பா போகிறேன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டா. அப்படியே உடஞ்சி கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டம்ளர் உடஞ்சதும் ஜூஸ்லாம் குடிப்போம். அதில் நான் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். நான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நான் கொடுத்தேன்னா கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அழுவாமல் இருப்பாள். அழுதுகிட்டே இருந்தா ரெண்டு நாளாக. இப்போ இந்த ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஜூஸ் போடுறதுக்கும் அவ்வளோ சேட்டை என்னை அவ்வளோ நேரம் இது பண்ணிட்டா. இங்கே பாருங்கள், உடஞ்சிச்சு, ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. அந்த ஸ்டா மட்டும்தான் இருக்குது, மேலே இருக்க மூடி இருக்குது, அவ்வளோதான். பெருக்கிறேன் ஃபுல்லாக. பாப்பா கால் எதுனா போட்டோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெருக்கி அள்ளி போட்டுட்டேன். தர்பூசணி வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவள் சர்க்கரை போட போகிறான்ட்டு அது ஒரு தடவை ஆட்டம் போட்டுட்டா. ஃபுல்லாக கொட்டிடுவாலும் பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் காலில் ஓட்டுதுன்னு பார்த்தா சும்மா வேணுக்குன்னு பண்ணுறா. பாதி பழம் ஃபுல்லாக போட்டதுனால தண்ணி சேர்க்காமல் போட்டதுனால நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜூஸு சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட்டா நல்லா ஜில்லுன்னு வெயிலுக்கு இதமாக இருந்துச்சு. டம்ளர்லாம் ஊற்றி கொடுத்தேன்.
கட்டி வந்து ஃபுல்லாக குளிங்க, இல்லை பாதி ஐஸ் கட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அதையே வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஊற்றி இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு, பாப்பாவுக்கு, எனக்கு போட்டேன். அவள் குடிக்கவே இல்லை. கடைசியாக நான் குடிக்க பார்த்து எனக்கு குடுன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு அழுது கேட்டா. அதுக்கப்புறம் நான் குடித்ததை எடுத்து கொடுத்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.